ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டம் வேலங்கி கிராமத்தில் யாசகம் பெற்று வாழ்ந்து வந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவர் தங்கியிருந்த அறையில் நூற்றுக்கணக்கான பாலித்தீன் கவர்களில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்கள் கட்டி வைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். இது குறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டம் கரப்பாமங்கலம் வேலங்கி கிராமத்தைச் சேர்ந்தவர் வந்து ராமகிருஷ்ணா. 5 ஆண்டுகளுக்கு முன்பு வேளங்கி கிராமத்திற்கு வந்த ராமகிருஷ்ணா அங்கேயே தங்கி யாசகம் பெற்றும் பக்தர்களுக்கு வந்து பக்தி கயிறு கட்டுவது போன்ற பல்வேறு சிறு சிறு இதுகளை செய்து வந்து வேலைகளை செய்து வந்து வாழ்ந்து வந்தார். வேளங்கி கிராமம் மீன் மார்க்கெட் அருகில் சிறிய அறையில் தங்கி உள்ள ஆசிரமத்தில் உணவருந்தி வாழ்ந்து வந்த நிலையில் நேற்று மாரடைப்பு காரணமாக வந்து ராமகிருஷ்ணா உயிரிழந்தார். இதையடுத்து உள்ளூர் மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை மீட்டு பஞ்சாயத்து ஊழியர்கள் உதவியுடன் தகனம் செய்தனர். அப்போது ராமகிருஷ்ணா வீட்டில் கிடைத்த 2 பையில் நூற்றுக்கணக்கான பாலிதீன் கவர்களில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்கள் கட்டி வைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் முன்னிலையில் உள்ளூர் மக்கள் உதவியுடன் பணத்தை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். ரூபாய் 2 லட்சத்துக்கும் மேலாக வந்து பணம் இருந்தது தெரிய வந்தது. இரவு நேரம் என்பதால் முழுமையாக பணத்தை எண்ண முடியாத காரணத்தினால் வந்து பணத்தை கையில் போட்டு சீல் வைத்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் போலீசார். இதையடுத்து இன்று முழுமையாக பணம் எண்ணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.